சென்னை தந்தையார்பேட்டை அரசு பிற்படுத்தப்பட்டோர் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சுமார் 270க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி வரும் இந்த விடுதியில் உணவின் தரம் சரியானதாக இல்லை என்று புகார் கூறி வருகின்றனர். உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களானது அழுகிய நிலையில் இருப்பதாகவும் மாணவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த விடுதியில் அவ்வப்போது இதே போன்று நடைபெறுகிறது என்றும் மாணவர்கள் கூறுகின்றனர். நிர்வாகம் தரப்பில் இருந்து சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி எது என்பதுடன் ஒவ்வொரு முறையும் இதை பற்றி தெரிவிக்கும் போது அவர் கண்டு கொள்ளாமல் மாணவர்களை தவிர்த்து வருவதாகவும் மாணவர்கள் தரப்பில் இருந்தே புகார் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த விடுதியில் மாணவர்கள் குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீரை தேக்கி வைக்கும் தொட்டியானது பராமரிக்கப்படாமல் சுகாதாரமற்ற நிலையிலேயே இருப்பதாகவும் மாணவர்கள் பெரும்பாலும் அந்த குடிநீரையே குடிப்பதற்கு உபயோகிப்பதாகவும் கூறுகின்றனர். அரசு தங்களுக்கு தர சொல்லும் தரமான உணவுகளை முறையாக சரியாக வழங்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய சுமார் 270 கிட்டத்தட்ட 270 மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களிடையே தண்டியார்பேட்டை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அவர்களிடையே என்னென்ன கோரிக்கை என்று கேட்டு வருகின்றனர். மாணவர்கள் தரப்பிலிருந்து உணவின் தரமானது சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்றும் உட்கட்டமைப்பு இந்த சமையல் சமையல் அறைகள் வந்து சரியான முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் குடிநீர் குடிப்பதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்றும் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்க டாடா பிளேல இந்த நம்பர்லயும் ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.